ஹாய் குட்டீஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஹாய் குட்டீஸ் அவர் மட்டும் தான் சொல்லுவாரா, நானும் சொல்கிறேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துருக்கீங்க. என்ன மாதிரி அழகாக இருக்காங்க பிரபா? இது தப்பு. என்ன மாதிரி அழகாகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக். ஹரி சாமு, நீ அழகு சாமு. நீ உனக்கு அதான் கையிலலாம் க்ளவுஸு, கையில் பேட்டுன்னா எனக்கு புரியல. ஒன்றும் மும்பை இந்தியன் செலக்ட் ஆகிருக்கேன் சாமு. மும்பை இந்தியன்ஸா? ஆமாம் சாமு. நிதிஷ் அம்பானி ஒன்று எப்படி செலக்ட் பண்ணுச்சு சம்ம? அதாவது நம்மளை வந்து மனிதர்கள் செலக்ட் பண்ணுறது, ஆண்டவர் தான் நம்மளை தகுதிப்படுத்துறாருக்கு. அவங்களே ஏலத்திலே இதுவெல்லாம் பிரபான் வந்தாலே அவங்க ஏலம் கை தூக்க மாட்டாங்கடா, கை இறக்கிடுவாங்க. சாமுனி எப்படிலாம் பேசாத புரியுதா? நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தானா, அந்த திட்டத்தை வந்து ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அப்பா எங்களை சும்மா சொல்லாதுன்னா, கொசு கச்சிருக்கோம் கை தூக்கியிருப்பாங்க, அதில் செலக்ட் ஆகணும். அதாவது நீ ஆண்டவரை நம்பி போவே, ஆண்டவனை ஜெயித்து கொடுக்குறாரு இல்லைன்னு பாருங்க. நீ ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறாரு. நீ வேற இந்த வாட்டி காலா சாப் நம்மதே தாண்டா. என்னது சாப்பிட்ட ஏ காலா சாப்? அது எனக்கு வராதுரா, நான் பெங்களூர் பிளேயர்ரா. ஆனால் நான் அப்படிதான் பேசுவேன். சரி சரி, நான் போகிற பால்லாம் உன்னால் ஆட முடியாதுரா. அதான் பெங்களூர் தான் இது. இது வரைக்கும் வந்துருக்கீங்களே, ஒரு மச்சினா ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் பெங்களூர். இந்த வாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இடத்துல வந்து உங்கள் டீமையே ஜெயிச்சு 5 தடவை கப் அடிச்சிருக்கோம் நாங்கள். ஏய் இந்த சைடு பாரு, என்ன ஸ்டெயின் மாதிரி இருக்கணா? இந்த ஸ்டெயின் பாரு, இந்த சைடு பாரு, யார் மாதிரி இருக்கிறான்? அம்பையர் மாதிரி இருக்க. பாபா சொல்லு, அம்பையர் மாதிரி இருக்கேன்றிய, என் மும்பை இண்டியன்ஸ்லாம் செலக்ட் ஆகிக்கிறிய. என் கையில் பால் இருக்குது, உங்ககிட்ட ஹெல்மெட் இருக்குதா? ஹெல்மெட் இல்லைனாலும் நான் வர பாலாக அப்படியே நான் சிக்ஸ் அடிப்பேன் பின்னாடி. நீ இப்போ நான் நீ போடுறேன், எப்படி பார்க்கலாம்? மண்டே வீச்சு வரியா பார்த்துடலாம். டேய் தம்பி, நான்லாம் அவருக்கே போட்டவன். யார் வால் சச்சினுக்கே போட்டவன். கிரவுண்டுக்கு வா, கிரவுண்டுக்கு வா. வா 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 வா, யாரும் செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு? செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு? பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம். கவலை எங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே. எனக்கு அவரோட பலத்தினால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சு. அப்போ அதே மாதிரி இந்த சின்ன பசங்கள்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஃபீல் பண்ணாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் விளாட்றதுக்கு கிரௌண்டுக்கு. ஓ அவங்கள கூப்பிடுமா? கூட்டிகிட்டு போய் தரோம். நீ அம்பியராக இருக்கியா? நான் அம்பியரானா நீ எனக்கு கேப் வாங்கி தெரியா? அம்பியரை காப்பு கேப்பே இல்லை. சரி ஓகே, நான் வாங்கிக்கிறேன். போகலாம்டா. ஓகே ரெடி வா, லெட்ஸ் கோ. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு? செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு? வாழப்போகிறோம்,
பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம், பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம். பரிசுத்தரேசுவோடு வாழப்போகிறோம், கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே. ஒரு சின்ன தம்பி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய அரக்க வந்து சண்டை போட்டு நிற்கிறான். ஏய், உங்களை எவன்டா இருக்கிறது, யாடா அவன் வந்து மோதி பார்க்கலாம், வாடா எல்லாரும் வாங்கடான்னு சொல்லி கூப்பிடுறான். எல்லாரும் போக பயப்படுறாங்க, அப்போ இந்த தாவீது அந்த அவங்க அண்ணனங்களாம் பார்க்க வரான். அந்த குட்டி பையன் தாவீது அவங்க அண்ணனை பார்க்க வரான். என்ன சரி, நம்ம அண்ணனை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி எல்லாம் போருக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. யாரும் அவங்கள சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த தாவீது சொல்கிறாரு, சவுல்கிட்ட போய் நான் போய் சண்டை போடுறேன், அந்த கோலியாத்தை என்னால் நான் வீழ்த்தி ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் யாரும் நம்பலை. கடைசியில் ஒரே பிடிவாதமாக பிடிச்சி அவருக்கு பெரிய ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க, பெரிய கவசம், அப்படியே பெரிய அந்த ராஜா ட்ரெஸ்லாம் போட்டு போருக்கு அவரை அனுப்புகிறாங்க. கடைசியில் அவரால் அதை தூக்கிட்டு கூட போக முடியல. அவரால் கடைசியில் மாதிரி எல்லாத்தையும் அவர் அவுத்து போடுறாரு, எல்லாத்தையும் கழட்டிடுறார். அவர் எதுவுமே எனக்கு தேவையில்லை, போய் அவர் ஆத்தங்கடையில் போய் ஒரு அஞ்சு கூழாங்கல் எடுக்கிறார். அரக்கனை பார்த்து அந்த அரக்கன் பேர் என்னன்னா கோலியாத்து, நீ வந்து அவன் சுயபலத்தினால வர அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் வந்து அப்படி வரல, என்னோட இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால வரேன்னு சொல்லி அந்த அரக்கனை என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு கல் எடுத்து விட்டு அடித்தார். அந்த அரக்கன் பொட்டில் கல் பட்டு விழுந்து அவர் இறந்து அவன் தலையை எடுத்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆண்டவர் வந்து வெற்றி சிறக்க பண்ணுறாரு. என்னென்ன தம்பி தங்கச்சி, நம்மளோட வாழ்க்கையில் ஜெயம் எப்படி வரும்னா யாரால் வரும் தெரியுமா? கர்த்தரால் மட்டும்தான் வரும். உன் வாழ்க்கையில் ஜெயம் வரணும்னா நீ ஏசப்பாக்கு உன்னை உண்மையாக ஒப்பு கொடுத்தினா ஏசப்பாவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயம் கொடுப்பாரு. நீ ஏசப்பாவோட பிள்ளைய வாழ்ந்தினா ஏசப்பாவனா கடைசி காலத்தில் பரலோக வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போவார். ரெடியாக இருக்கியா? நீ எல்லாம் பரலோக வீட்டுக்கு போகலாமா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பிதாவே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே ஜெயம் உம்மால் மாத்திரமே வருகிறது ராஜா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமா கர்த்தரால் என்ற வசனத்துக்கு ஏற்பாரா சொன்னவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நீ எல்லாமாக இருந்து உண்மை நாங்கள் முதன்மையான காரியத்தில் வைத்து அண்டவரே நீர் எங்களை ஜெயித்து கொடுக்க முடியாது செப்பிக்கிறோம் தகப்பனே. இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் அவங்கடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரின் உதவி செய்ய முடியாது செப்பிக்கிறோம். எல்லா ஜெயத்தையும் நீ எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக பாத வழி நடப்படுங்க. தொடர்ந்து கூடுங்க, வழி நடத்துங்க. ஏ தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதி கனமகம் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துக்கிறோம். இயேசுவி நாமத்தினாலே செப்பிக்கிறோம். எங்கள் ஜீவனங்கள் நல்லா பிதாவே. ஆமா, கேட்டீங்களே கதை சூப்பராக இருந்துச்சுல. அந்த அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை எதால் முடித்தாரு? அந்த குண்டிகல்லாலேயோ கூழாங்கல்லாலோ இல்லை, கர்த்தருடைய ஜெயத்தால், கர்த்தருடைய கிருபையால் தான் அவர் வந்து அந்த தாவீது ராஜா வந்து அந்த கோலியாத்தை வந்து சாகடிச்சார். ஸோ நீங்களும் உங்களோட நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைங்க, நிறைய பேரை வந்து ஜெயிப்பீங்க. குட்டீஸ், இப்போ நான் சொல்லித்தர வசனம் சொல்கிறீங்களா? நீதிமொழிகள் 21:31 வசனம். நீதிமொழிகள் 21:31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்க சொல்லுங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு புது டாஸ்க் இருக்கு. இன்னைக்கு என்ன டாஸ்க்? இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் சொல்லி கொடுத்தோம். என்ன ஒரு வசனம்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், அதை நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, நானே நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறதால மறந்துடுறேன். அதாவது நிறைய சோ பண்றதுனால உங்களுக்கு அதை ஞாபகம் மாட்டேங்குது. வேற ஒண்ணும் இல்ல. அந்த வசனத்தை என்ன பண்ணுன்னா, ஒரு குதிரை படத்தை வரைஞ்சி, குதிரை படத்தை வரைஞ்சி ஒரு சாட்ல வரைஞ்சி ஜெயமோ கர்த்தரால் வரும் அழகா குதிரைய வரைஞ்சி கீழே ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்றத வரைஞ்சி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ணா வந்து உங்களுக்கு மத்ததெல்லாம் சொல்லுவார். இது வந்து பாஸ்டர் கடை ஸ்பின் நீ போடுறது. இந்த வாட்டி இனிமேட்டு இந்த பால்ல சில்வ போட்டு வந்து உட்கார மாட்டாங்க.